ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிம்பிளான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிலக்கடலை சட்னி, இதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னியும் கூட. இதை நம்ம வாரம் ஒரு டைமு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இந்த சட்னி அரைக்க நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வறுத்த நிலக்கடலை ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். நான் இந்த சட்னிக்கு தோலோடு தான் நிலக்கடலை சேர்த்த போகிறேன். தோல் நீக்க வேண்டியதில்லை. தோல்லையும் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால் நீங்கள் தோலோடையே சேர்த்து சட்னி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடலுக்கும் நல்லது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன். மிளகாய் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். இது காரம் அதிகமாக இல்லாததுனால நான் 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். புளி 1/2 எலுமிச்சை அளவு. சின்ன வெங்காயம் 5 லிருந்து 6 வெங்காயம். பெருங்காயத்தூள் சிறிதளவு. உப்பு தேவையான அளவு. இவ்வளோதாங்க இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ண தேவையான பொருட்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம், மிளகாய், கொத்தமல்லி, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொத்தமல்லி சீரகம்லாம் வறுபட்டுரும், அப்படியே இந்த வெங்காயமும் உங்களுக்கு வதங்கிடும். இப்போ நம்ம வறுத்த பொருட்களை ஆற வச்சு எடுத்துக்கலாம். புளி எடுத்து வச்சுருக்க புளியை வந்து நம்ம அப்படியே சேர்த்து அரைக்காமல் அதை நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா புளி வந்து உங்களுக்கு நல்லா அரைப்பட்டுரும் சட்னியோட. அதனால் புளியை நான் வந்து 10 நிமிஷம் ஊற வச்சிட்டேன். இப்போது நம்ம இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க நிலக்கடலை, அதுக்கப்புறம் ஆறின பொருட்கள் வெங்காயம், கொத்தமல்லி, சீரகம், மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட ஒரு கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஊற வச்சுருக்க புளியும் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம 1 டைம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த புளி ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து அரைச்சி இந்த நிலக்கடலை சீக்கிரம் வரப்படாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா தள்ளிவிட்டு அரைச்சிக்கலாம். இந்த சட்னி பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம தோசை, இட்லி, தோசை, சாதம் எதனால வேணாலும் பரிமாறலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கெட்டியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த நிலக்கடலை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது குடல் புற்றுநோய் வராமல் தடுக்குது. அதனால் நம்ம வறுத்த நிலக்கடலையை டெய்லி நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரி சட்னியாக ப்ரிப்பேர் பண்ணி வாரத்தில் 1 தடவையாவது எடுத்துக்கலாம். அப்புறம் மூளையோட திறனை வந்து செயல்திறன் அதிகரிக்கிறதுக்கும் இந்த நிலக்கடலை பயன்படுது. அப்புறம் தலைமுடி உதிர்வை தடுக்கிறதுக்கு கூட இந்த நிலக்கடலை பயன்படுது. அதனால் இதை ரெகுலராக உணவில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மன அழுத்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கும் இந்த நிலக்கடலை பயன்படுது. அப்புறம் பித்தப்பையில் இருக்கிற கற்கள் கரையறக்கு இந்த மாதிரி இந்த நிலக்கடலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முடிஞ்சால் ரெகுலராக நீங்கள் வறுத்த நிலக்கடலை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரி வாரத்தில் 1 தடவையோ 2 தடவையோ இந்த மாதிரி சட்னியாக ப்ரிப்பேர் பண்ணியும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.